வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நண்பர் நடிகர் ஆதேஷ் பாலாவின் குருநாதர், அவங்க தகப்பனாருக்கும் அவர் தான் குருநாதர், தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன், தெரிஞ்சிருப்பீங்க, எஸ் கே பாக்யராஜ். அது மட்டும் இல்லை, அவரை பற்றி முருங்கக்காய் அது இது பலான சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனமான ஆழமான ஒரு சிந்தனையை சமீபத்தில் ஒரு இடத்துல கேட்டேன். அதை வச்சு பார்க்கும்போது அவர் மேலே இருக்க அபிப்பிராயங்கள் தானாக மாறிடும், பிரமாதமாக மாறிடும். அந்த முருங்கைக்காய் கூட தவறான அபிப்பிராயத்தில் அல்ல, அது வெளியில் பேசுகிறதுக்கு சங்கடப்படுவாங்க, மனசுக்குள்ளே அப்படியே அப்படி ரசிச்சுட்டு அது இன்னமும் அப்படி வேண்டாம் வெறுப்பாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அதுதான் விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை, இந்த விஷயம் ஓப்பனாக எல்லாருமே 100 மடங்கு விரும்பத்தக்க ஒரு விஷயம். ஒரு கல்யாண மாலை பட்டிமன்றத்தில் இவர் நடுவராக இருக்கார், அது எங்கேயோ அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊரில் நடக்குது. அப்போ இவர் பேசின பேச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த சாராந்தத்தை சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்போது இவர் அமெரிக்காவில் போய் அந்த பட்டிமன்றத்தில் இருக்கும்போது இவருக்கு ஆசிரியராக இருந்த ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் பார்த்துட்டு நம்ம மாணவன் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கான்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசி பழகி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கார். அப்போ அந்த ஆசிரியருடைய பையன் ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு எனக்கு பதில் தெரியல. என்ன சார், நீங்கள் ஆசிரியர், உங்களுக்கே பதில் தெரியலையா? வாத்தியாருக்கே தெரியலன்னா நான் ஒரு சராசரி மாணவன், இல்லை இல்லை நீ இப்போது சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் விட்ட அப்படின்னு அந்த பையன் வந்து நேராக கேட்குறான் அந்த கேள்வியை. அமெரிக்காவிலெல்லாம் கல்யாணம்ங்கிறது வந்து முதல்ல பார்த்து பேசி பழகி இன்னும் ஒரு படி மேலே போய் லிவிங் டுகெதர் கூட ஆன பிறகு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிடிக்கலன்னா போயிடுறோம். அப்படி ஒரு வேளை பிடிச்சு பண்ணுற கல்யாணங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிக்க மாட்டேங்குது, இது ஒரு பக்கம். இதே இந்தியாவில் பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வராரு, கூட நிறைய பேர் வராங்க, அதிகபட்சம் அந்த நிகழ்ச்சி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தான் நடக்குது. அதுக்கப்புறம் காஃபி டீ சாப்பிட்றது, பேச்சுவார்த்தையில் ஓடிடுது நிறைய நேரம். அப்போ அந்த குறுகிய காலத்தில் நேருக்கு நேராகவோ மறைவாகவோ ஓரமாகவோ சைட்லேயோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், அந்த திருமணத்துக்கு கணவனும் சரி மனைவியும் சரி, அதாவது மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி, எப்படி ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கிட்டு அவங்க எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க? ஒரு புதுசாக இருக்க இது, ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தரை பற்றி ஒன்றும் தெரியாமல் ஏபிசிடி தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அது மட்டும் இல்லை, அப்படி பண்ணப்பட்ட கல்யாணங்கள் உடைவதில்லை, பிரிவதில்லை, வீணாய் போவதில்லை. அப்படி போனாலும் அதனுடைய சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கே, இது ஏன் அப்படிங்கிறது அந்த பையனோட கேள்வி. அந்த அவங்க அப்பாவான ஆசிரியருக்கே அவருக்கு வந்து பதில் தெரியல. அவர் தன்னுடைய மாணவன் கேட்குறார், நிச்சயமாக இவர் படிக்கும்போது பிரமாதமான மாணவராக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? இது ஒரு யூகம்தான். அப்போ அவர் என்ன சொல்கிறார், பாக்யராஜ் சார், ஐயா ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் காலையில் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறார். மறுபடியும் காலையில் இவர் கொடுக்குற விளக்கம் பாருங்கள், நல்லா கவனிங்க, அருமையான விளக்கம், ஆழமான விளக்கம், அர்த்த புஷ்டியுள்ள விளக்கம், சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கல்யாணங்கிறது ஒரு பையனுடைய அடுத்த ஸ்டேஜ் வாழ்க்கை. இவ்வளோ நாள் அம்மா அப்பாட்ட இருக்கோம், அக்கா தங்கச்சி கூட இருக்கோம், அண்ணன் தம்பி கூட இருக்கோம், மாமன் மச்சன் கூட எல்லோரும் கூட இருக்கோம். ஆனால் மனைவிங்கிற ஒரு ஸ்தானம், பொண்டாட்டிங்கிற ஒரு ஸ்தானம் இது வரைக்கும் கிடையாது. இப்போ நம்ம அதுக்குள்ளே நுழைய போகிறோம். அப்போது அந்த கல்யாணம் தாலி கட்டுற வரைக்குமே பெருசாக ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தகவல் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் சொல்லப்பட்ட தகவல், என்ன படிச்சிருக்காங்க, இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பொதுவாக சொல்கிறது அது மாதிரியில் நிற்காது. நம்ம பழகி பார்த்தா தான் அது நமக்கு வந்து உணர்வு பூர்வமாக நம்மளை வந்து அது சேரும், சரிங்களா? அப்போது கல்யாணத்தன்னைக்கு பக்கத்தில் உட்கார்றதே ஒரு விதமான கிழுகிழுப்பு,
மேலே படுறது வைக்கிறதுன்னு அந்த கூச்சம் போகிறதுக்காகத்தான் அவங்க அந்த நலுங்குன்ற பேரில் அந்த பானைக்குள்ளே ஒரு கிருஷ்ண பொம்மையை போட்டு யார் முதல்ல எடுக்கிறான்னு பார்க்குறது, அப்புறம் தேங்காயை உருட்டுறது, அப்பளத்தை உடைக்கிறதுன்னு பல இது வச்சுருக்காங்க. எதுன்னு காரணம் அப்படின்னா, இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் புதியது, புதியவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், லேசாக போக வர கை கால் படட்டும் வைக்கட்டும், மற்றவங்க கிண்டல் பண்ணிட்டோம் கேலி பண்ணட்டும், அப்போ அந்த ஒரு விதமான கூச்சம் குறையும், நெருக்கம் அதிகமாகும். இதுதான் அவங்களுடைய திட்டம் அதில். அதுக்கப்புறம் முதலீரை பற்றி கூட சொல்கிறார். அது சொல்லலைன்னா அப்புறம் அவர் என்ன பாக்கியராஜ் இல்லையா? அவர் எப்படி சொல்கிறார்னா ரொம்ப நாசுக்காக சொல்கிறார். அதாவது அறிமுகம் இல்லாததுனால ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ளே இருக்கும்போது அப்புறத்துக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் விழுப்புரங்கிற கதையாக பேசாமல் இருக்காங்க. ராத்திரி 12 மணி ஆகிடுச்சு. அங்கே வெளியிருந்து ஒரு சத்தம், டே ஏடா ராத்திரி 12 மணி ஆச்சு, ஏடா பண்ணி அப்படின்னு ஒன்று. ஐயோ எங்கள் அப்பா சத்தம் போகிறாரு, ஓடி போய் லைட் அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரும் கட்டிலில் படுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலை, நானாக சொல்கிறேன். லைட் அனுப்பிச்சிட்றாங்க. அப்போது இந்த ஸ்பரிசம், இந்த நெருக்கம் எப்படி உணர்த்துறாங்க பார்த்தீங்களா? ஒரு குளத்தில் இறங்கி நம்ம எப்படி குளிக்கிறோம்? எடுத்தோன்னு தலையை நினைக்க முடியுமா? குளத்தில் பெருவிரல் நகத்தில் ஆரம்பித்து எல்லா நகங்களும் போய், பாதம் போய், முழங்கால் போய், முட்டி போய், தொடை போய், இடுப்பு போய், வயிறு போய், நெஞ்சு போய், கழுத்து போய், தலை முங்குகிறது. அப்போது அந்த குளத்தினுடைய நீரினுடைய ஒரு தன்மை, குளிர்ச்சியா உஷ்ணமா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்புக்கு மேலே பட்டு உணரப்பட்டு மூளைக்கு தகவல் போகுமா? இப்போது இவ்வளோ குளிரான நீரில் நம்ம இறங்கிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை தாங்குகிற அளவுக்கு அந்த மூளை வந்து சில ஏற்பாடெல்லாம் பண்ணுமா? அதனால தான் அந்த குளத்தில் குளிக்கும்போது காலிலிருந்து நனைச்சிட்டே போகும்போது அந்த உடம்பும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, உடம்பு சூடும் குறையும், அந்த தண்ணியை நம்மளை ஒன்றும் பாதிக்காது. இப்படித்தான் அந்த கணவன் மனைவி பழக்கம் இருக்கணும். அதனால தான் இது அவ்வளோ சீக்கிரம் இந்த பந்தம் உடையறதில்லை, வீணாக போகிறதில்லை. டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. அது கூட சில பேர் கவுன்சிலிங்கில் போயிட்டு அங்கே போயிட்டு கவுன்சிலிங் பண்ணோன்னே சரியாகி வந்துடுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே தான் மெயின்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே அப்படி இல்லை, அபூர்வமாக டைவர்ஸ் ஆகாமல் இருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்க மாதிரி அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே இந்த கேஸ். அதான் இவர் பாக்யராஜ் சார் என்ன கேட்குறாரு, குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு அப்புறம் என்னடா கல்யாணம் அப்படிங்கிறார். அப்போ அந்த கல்யாணங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா? விருந்துன்னா என்ன? கரெக்ட் டைமுக்கு போகணும், காலையில் சாப்பிட்ருக்கணும், மத்தியானம் விருந்துக்கு நடுவில் ரொம்ப சாப்பிட்ருக்கக்கூடாது. அப்போ போய் உட்கார்ந்தோம்னா அந்த விருந்தில் வர்றது புதுசாகவும் இருக்கும், அல்லது தெரிஞ்சதாக இருந்தாலும் ஓரளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பொங்கல் நல்லாயிருக்கு, இட்லி நல்லாயிருக்குன்னு ஒரு 100-150 எல்லாம் கட்டி முடிச்சுட்டு போனால் அங்கே என்ன இருக்கணும் வயிற்றில்? எப்பேற்பட்ட பிரியாணி தான் இருக்கட்டுமே, உங்களுக்கு எப்படி இறங்கும் உள்ள? அதுதான். அப்போது வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம், அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத திருப்பி பார்க்கும்போது தெரிஞ்சாதான் அழகு. எடுத்தோடனே நீங்கள் லாஸ்ட் 2 பேஜ் கிளைமேக்ஸை படிச்சுட்டு வந்து படம் பார்த்தீங்கன்னா படம் சுவைக்காது. ஏன்னா உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும், முடிவு தெரியக்கூடாது. பல திருப்பங்களை கொண்டது வாழ்க்கை. இதுதான் ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னால், திருமணம் என்பது ஒரு கற்குகை, உள்ளே இருக்கவன் வெளியே வர பார்க்கிறான், வெளியே இருக்கவன் உள்ளே போக பார்க்கிறான். ஏன் கற்குகைன்னு சொன்னான்? ஒரு கல் குகை அப்படின்னா ஒரு மலையினுடைய ஒரு குடைவு, அதன் உள்ளே போகக்கூடிய ஒரு சின்ன துவாரமான வழி. அந்த குகைக்குள்ளே போகும்போது பாம்பும் தேளும் இருக்கலாம், புதையலும் இருக்கலாம். அது நம்ம யோகம். நம்ம யோகங்கிறத விட நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிற விதம். ஈஸியாக எடுக்கிறோமா, எதெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறோமா, எல்லாம் பொறுத்தது. அதனால் பாக்யராஜ் சொன்னதை எங்கேயோ கேட்டதை நம்மளோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. எவ்வளோ ஒரு உயர்வான சிந்தனை. நம்ம நாட்டு அந்த கல்யாணத்தினுடைய தத்துவம் என்ன, ஏன் அது உடையாமல் இருக்குது, அங்கே ஏன் அடிக்கடி உடையுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவருக்குள்ளேயே உண்டான ஒரு இயல்பான பாணியில் சொல்லியிருக்கார். அது நீங்கள் நேராக கேட்கல, அதே மாதிரி நான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சரின்னு தெரில. ஒருவேளை சாரே இதை பார்க்க நேர்ந்தால் கூட அவர் சொல்லட்டும் முடிவை.
அதான் விஷயம். ரொம்ப நன்றிங்க பகிரா சார், மிக்க நன்றி. தங்களுடைய விளக்கம் அருமையான விளக்கம். இதை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். இதாங்க விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.